வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தலைவர்களின் ஊழல்களை நாளை மறுநாள் அம்பலப்படுத்துவேன், ரவிசி ரம்லி அறிவிப்பு. எல்சிஎஸ் போர்க்கப்பல் திட்ட ஊழலில் ஒரு நிறுவனத்தின் பின்னணியில் ஒளிந்து கொண்டு பணம் பெற்ற அம்னோ மற்றும் பெசாத்து கட்சி தலைவர்களின் பெயர்களை நாளை மறுநாள் வியாழக்கிழமை அம்பலப்படுத்தப் போவதாக PKR துணைத் தலைவர் ரவிசி ரம்லி தடாலடியாக இன்று அறிவித்துள்ளார். எல்சிஎஸ் போர்க்கப்பல் மீதான தடையவியல் தணிக்கை அறிக்கையில் JST கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் என்று அந்த நிறுவனத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதில் முன்னாள் தற்காப்புத்துறை துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் அமாட் பெயர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் ரவிசி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். 75 பக்கங்களை உள்ளடக்கிய அந்த அறிக்கையின்படி சம்பந்தப்பட்ட நிறுவனம் செகண்ட் ஜெனரேஷன் பெட்ரோல் வெசல் திட்டத்தின் தொழில்நுட்ப சேவைக்கு மட்டும் 136 கோடி வெள்ளியை சேவை கட்டணமாக பெற்றுள்ளது. ஆனால் அந்த நிறுவனம் அத்தகைய சேவையை வழங்கியதற்கு ஒரு துரும்பு அளவில் கூட ஆதாரம் இல்லை என்று ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் அமாட் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. மாறாக அந்த நிறுவனத்தின் பின்னணியில் அம்னோ மற்றும் பெசாத்து தலைவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். இதனால் வரையில் நிகழ்ந்த பல்வேறு ஊழல்களில் சம்பந்தப்பட்டுள்ள தலைவர்களின் பெயர்களைத்தான் நாளை மறுநாள் வியாழக்கிழமை தாம் போட்டு உடைக்கப் போவதாக இன்று பெட்டாலிஞ்சியாவில் உள்ள PKR தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ரவிசி ரம்லி இதனை தெரிவித்தார். மலேசியாவின் 10வது பிரதமராக வருவதற்கு PKR தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறந்த மற்றும் பொருத்தமான வேட்பாளர் என்று ஜாசேகா மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் கூறியுள்ளார். அம்னோவின் அமார் ஜாகித் ஹமேடி, பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முஹிதீன் யாசின் மற்றும் பாஸ் கட்சி தலைவர் ஹரி அவாங் ஆகியோரை விட மலேசியாவின் பிரதமராக வருவதற்கு எல்லா நிலைகளிலும் அன்வார் பொருத்தமானவர் என்று அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் லிம் கிட் சியாங் குறிப்பிட்டுள்ளார். நேற்று சபா துவரானில் பகாத்தான் ஹராப்பான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் லிம்கிட் சியாங் இதனை தெரிவித்துள்ளார். சபாவை தளமாக கொண்ட வாரிசான் கட்சி முதல் முறையாக தீபகற்ப மலேசியாவில் 26 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போட்டியிடவிருக்கிறது. சபா முன்னாள் முதல்வர் முகமது ஷஃபி அப்டாலை தலைவராக கொண்ட வாரிசான் கட்சி தீபகற்பத்தில் களம் இறக்கவிருக்கும் 26 வேட்பாளர்களில் மாசிச முன்னாள் தலைவர் ஓங் தி கியாத்தும் அடங்குவார். மாசிசாவில் இருந்தபோது ஓங் தி கியாத் அம்பாங்ஜயா நாடாளுமன்ற தொகுதியிலும் பண்டான் தொகுதியிலும் வெற்றி பெற்றவர் ஆவார். தற்போது நாட்டில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஷஃபி அப்டாலின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் அரசியலுக்கு தாம் திரும்பி உள்ளதாக முன்னாள் போக்குவரத்து அமைச்சருமான ஓங் தி கியாட் தெரிவித்துள்ளார். பினாங்கு முதலமைச்சர் சோ கூன் யோவிற்கு கொரோனா தொற்று கண்டிருப்பதாக அவரின் சிறப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். பினாங்கு முதல்வர் தமது பணிக்கு மீண்டும் திரும்புவதற்கு முன்னதாக அவருக்கு சில நாட்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று சிறப்பு அதிகாரி லீ கா சூன் தெரிவித்துள்ளார். பகாங் மாநில சட்டமன்றத்திற்காக தேசிய முன்னணி வேட்பாளர்களின் பெயர்கள் நாளை புதன்கிழமை அறிவிக்கப்படும் என்று மாநில மந்திரி பசார் டத்ஸ்ரீ ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் 19 தேதி நடைபெறவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களில் 70 விழுக்காட்டினர் புது முகங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சித்தியவான் கம்போங் ஆச்சேவில் உள்ள ஒரு கனரக தொழிற்சாலையில் பாரம் தூக்கியான கிரேன் உடைந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயம் அடைந்தார். இரும்பு அறுக்கும் பணிகளில் 3 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது பிற்பகல் 4:45 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உள்ளூரைச் சேர்ந்த 33 வயது அப்துல் ரஜீம் ஹம்கி மற்றும் 29 வயது மைதீன் அசிபின் ஆகியோரே இதில் மாண்டவர்கள் ஆவர். இருவரும் சபாவை சேர்ந்தவர்கள் என்றும் மேலும் 34 வயதுடைய நபர் கால் முறிந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் குற்றத்தன்மை எதுவும் இல்லை என்று பேராக் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூஸ்ரி ஹசான் தெரிவித்தார்.
செம்பனை தோட்டம் ஒன்றில் புலி ஒன்று நடமாடி வருவதாக பொதுமக்களை அச்சுறுத்தும் வீடியோ காணொலியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ளுமாறு தேசிய வனவிலங்கு பூங்கா பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. செம்பனை தோட்டத்தில் புலியின் நடமாட்டம் ஸ்லாங்கூர் பந்திங்கிலோ அல்லது கிளந்தான் குவாமுசாங் சுங்கை தெராவிலோ நிகழவில்லை. கடந்த மார்ச் மாதம் அகப்பக்கம் ஒன்றில் வெளியான படத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது என்று தேசிய வனவிலங்கு பூங்கா தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் காதிர் அபு ஹஷிம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.